ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் பர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே ஃபைவ்க்கான பைரேட்ஸ் ட்ரெஷர் செஸ்ட் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கும் மேப் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் செம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரவுண்டாக ஒன்று போட்டிருக்கு, பக்கத்தில் ஒரு இதாட்ட அது ஆறுன்னு நினச்சிக்கிட்டேன். அது ஆறு கிடையாது, ஆக்சுவலி அது வந்து மலையாமா. அது என்னடா மலை அப்படின்னு நான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சு. ஸோ இந்த மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்து அந்த ரவுண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த மலை மேடு ஏறுது, அதை தான் இவனுக்கு ஆறாட்டம் கொடுத்து வச்சுட்டானுங்க. சரி ஓகே, அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுதான் கரெக்டான லொக்கேஷன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தானுங்க, ஆனால் ஒரு பையன் மட்டும் வந்து தேவையில்லாமல் ஃபிஸ்ட்டு போட்டு அவனோட பவுண்டரி டோக்கன் எடுத்துருச்சு. அட பாவி, எதுக்கடான்னு கடுப்பாயிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கன் எடுத்துருங்க. கன்னு தான் எதுக்கும் கையில் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அவங்க அவங்கள கில் பண்ண வந்தாங்கன்னா அப்படின்னா நீங்கள் அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்குவாட் மேட்ச் போடுங்க. ஸோ ஸ்குவாட் மேட்ச் போட்டு ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி அவங்க உங்கள் டீம்மேட் எடுக்கிறப்ப நீங்கள் பாடி கார்டாக இருங்க, நீங்கள் எடுக்கிறப்ப அவங்க உங்களுக்கு பாடி கார்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் போட்டு எடுத்துடலாம். சரி ஓகே, இப்போ இவனை போட்டு தரலாம்னு பார்த்தேன். சரி ஓகே, அவன் எடுத்துகிட்டு இருந்தான், பின்னாடி ஒருத்தவன்ட்டான், அவன் எடுத்துகிட்டு தான் விட்டுட்டு நானும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இருக்க அவங்க எல்லாம் நல்ல பையன் போல, ஒரு பையன் எதுவும் பண்ணலை, அவன்கிட்ட கன் இல்லை, அதனால தான் என்னை பார்த்து பயந்துட்டானுங்க போல. எடுத்தோடனே இங்கே வந்துட்டானுங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே இங்கே வந்தீங்கன்னா உன் டம்மி பீஸு எதுவும் பண்ண மாட்டேன் நினச்சி போட்டதில் போயிட்டே இருப்பானுங்க. ஸோ கன் எடுத்து ஆஹா கிடச்சிருச்சு. ஸோ இது கிடச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த சுட்டா, ஐயோ டேய் என்னையாடா சுடுறா அடே அப்படின்ட்டு செம்ம காண்டாயிருச்சு. செம்ம காண்டாதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளுறது தான் அடுத்த வேலை. ஸோ போட்டு தள்ளோடனே எனக்கு கடுப்பாயிருச்சு. இங்கே ஒருத்தர் இப்போ தான் பாவம் எடுத்துக்கிட்டே இருந்தான், நீ அடுத்த மேட்ச் வந்து எடுத்துக்கூட கைப்புள்ள சாவே அப்படின்ட்டு நச்சு நச்சுன்னு போட்டாச்சு. ஃபார்ம் ஹவுஸ் வேறு, ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மாதிரி சின்ன சின்ன புல்லட் இறங்கும். இந்த பேக் தான் என்ன போட்டு செத்துப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடுத்து இங்கே ஒரு டெட் பாடி ஆகிறதுக்கு இங்கே ஒருத்தர் ஓடியாருவான். ஆடாடா சிக்கிடித்தே, வாங்க வாங்க வாங்க. வந்துட்டான் சோ போய் ஃபிஸ்ட்டு போகிறத வந்தான் போல. சரி ஓகே, எல்லாம் டெத் ஆகிட்டானுங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் இந்த மேட்ச் விளாட்றது எனக்கு கடுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நானாக லேண்ட்மேனு செத்துருவேன். லேண்ட்மேனும் இருக்காது, இதான் இங்கே இந்த கைப்பில் தான் எனக்கு வந்து லேண்ட்மேனை கொடுத்து விடுவேன். ஆடா என்னையே சுடுறான் பார்த்தியா, இப்போ பெரியாலாக இருப்போம் போல். நான் சுட்டோடனே பத்து பேர் பார்ப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கடா சரி லேண்ட்மேன் எடுத்துக்கப்புறம் தான் நான் செத்தலான்னு முடிவு பண்ணி டப்பன் செத்தாச்சு. லேண்ட்மேன் எடுத்தாச்சு, எடுத்தோடனே லேண்ட்மேன் வச்சு அதுக்கப்புறம் தான் அவ்வளோதான். ஓகே பாய் பாய், அடுத்து என்ன கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே வால்ட்டுக்குள்ள வந்தாச்சு, வால்ட்டுக்குள்ளே போகணும். வால்ட்டுக்குள்ளே போய் என்ன கிடைக்கிது, எப்படி மொக்கையதாக கொடுப்பானுங்க நம்மளுக்கெல்லாம். ஓப்பனை கொடு. ஓ மை காட், ஓப்பன் ஆகி ஏதோ ஒரு ஃபீமேல் ட்ரெஸ்ஸாக, மேல் ட்ரெஸ் கிடச்சிருந்தால் கூட ஒரு நாளைக்கு போட்டு தெரியலாம். ஓகே அது பேட்ச் கொடுக்குறாங்க, அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கான லொக்கேஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் ரிவர் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அப்போ தான் அவங்களுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த லொக்கேஷனை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு காமிக்கிறேன். அடா போங்கயா, யோ எத்து போன ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டானுங்க. ஓகே கைஸ், நான் டெய்லியும் இந்த மாதிரி லொக்கேஷன் வீடியோ காலையில் போட்டுருவேன். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா லொக்கேஷன் தெரிஞ்சிடும். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் பை பை.